அனைவருக்கும் வணக்கம். 1933 யாழ்ப்பாணத்தின் குறுநகரில் வாழ்ந்த ஒரு ஓவியர். அதே சமயத்துல இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு சிற்ப கலைஞராக காணப்படுறாரு. அதே சமயம் ஓவிய கலைஞராக காணப்படுறாரு. அவர் தான் வேற யாரும் இல்ல, ஏ மார்க் என்ற ஓவியர் தான் பாக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கியத்துவம் மிக்க ஒரு சிற்ப கலைஞராக காணப்படுறாரு. அதே சமயத்துல ஒரு ஓவிய கலைஞராக காணப்படுறாரு. சரியா? இவர் வந்து அதாவது கொழும்புல வந்து அரச கலை கல்லூரியில வந்து உயர்கல்வியை பெறுறாரு. அதே சமயத்துல வந்து யாழ்ப்பாணத்துல வந்து விடுமுறை கால ஓவிய கழகம் அப்படின்னு ஒண்ணு அமைக்கிறாரு. ஒரு சங்கம் ஒண்ணு அமைச்சு அங்க வந்து சித்திர வகுப்புகளை படிப்பிக்கிறாரு. அதே சமயத்துல சித்திர கண்காட்சியில அங்க நடத்துறாரு. நடத்தி மாணவர்களுக்கு நிறைய ஓவியங்களை கத்துக் கொடுக்குறாரு. நம்மளுடைய ஏ மார்க், அது மாத்திரம் இல்லாம நம்ம ஏ மார்க் வந்து நிறைய ஓவியங்கள் வந்து ரெண்டு வகைகளுக்கு அடிப்படையில வந்து ஓவியங்களை வரைகிறாரு. ஒண்ணு வந்து நிறங்களை அடிப்படையாக கொண்ட காலம், கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம். ரெண்டு காலங்கள் அடிப்படையில் வந்து ஓவியங்களை வகைப்படுத்தி வரைகிறாரு. இப்ப நிறங்கள் அடிப்படையாக கொண்ட காலம்னா நீலக்காலம், வெண்மையான காலம் போன்ற காலங்கள் அடிப்படையில் ஓவியங்கள் வரைகிறார். அதே சமயத்தில் வந்து கோடுகளுக்கான காலம்னா கோடுகளை அடிப்படையாக கொண்ட காலம்னா கனவடிவாதம் அடிப்பில் வரையாரு. அதாவது ஏ மார்க் வந்து தன்னோட ஓவியங்கள் வந்து கனவடிவாதத்தை பிரதிபலிக்கிறமா ஓவியங்களை வரைகிறாரு. அதே சமயத்தில் இவர் வரைந்த ஓவியங்கள்னு பார்க்க போனா உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் சகுந்தலை, தாண்டவம், காபடி ஆட்டம், ராக மாளிகை. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சிற்பமும் செஞ்சிருக்காரு, மனிதனும் நாயும் இந்த சிற்பமும் செஞ்சிருக்காரு. சரி, அது மாத்திரம் இல்லாமல் இவரோட ஓவியங்கள் வந்து என்ரிமூரோட செல்வாக்கு காணப்படுகிறது. அதாவது என்ரிமூர்னு சொல்றவங்களுக்கு நல்லா தெரியும், அப்ஸ்ட்ராக்ட் அருபவாத கலையில ஃபேமஸான ஒரு ஓவியர் தான் நம்மளுடைய ஹென்ரிமூர். அவரோட ஓவியமும் இவரோட ஓவியங்கள்ல கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் என்னது அருபவாத கலை மரபு கூட இவரோட ஓவியங்களை காணக்கூடியதா இருக்கும். இவரோட சகுந்த என்ற ஓவியத்தை பார்த்தா வேலைங்க. அதுல வந்து அருபவாதமும் கனவடிவாதம் அருபவம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு வரையப்பட்ட ஒரு ஓவியமா தான் கருதப்படுகின்றது. அதே சமயத்தில் ஏ மார்க் வந்து நிறைய ஊடகங்களை கையாண்டாரு. உதாரணமாக பெஸ்டல் வர்ணம். அதே சமயத்தில் இந்த நம்ம பார்த்த ஓவியர்களில் கூட நம்ம சுதேச ஓவியர்களில் பெரும்பாலும் வந்து பெஸ்டல் வர்ணத்தை அதிகம் பயன்படுத்தின ஒரே ஒரு ஓவியர்னா அது நம்மட ஏ மார்க் என்பதை சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெஸ்டல் வர்ணம், கலப்பு வர்ணம், நீர் வர்ணம், ஒட்டிச்சித்திரம் போன்ற முறைகளில் பயன்படுத்தி போன்ற ஊடகங்களை பயன்படுத்தி ஓவியங்களை வரைஞ்ச ஒரு முக்கியத்துவம் கலைஞர் தான் ஏ மார்க் என்ற ஓவியத்தை நம்ம பார்க்குறோம். வாங்க, இவர் வரைஞ்ச ஓவியங்களில் சகுந்தலை என்ற ஓவியமும் சிற்பமான மனிதன் வாங்கின ஓவியத்தை மதிப்பீடு செய்வோம். வாங்க, முதலாவது சகுந்தலை என்ற ஓவியத்தை பார்ப்போம். சகுந்தலை என்ற ஓவியம் வந்து ஏ மார்க் என்பதால் அது வரையப்பட்டுச்சு. அதே சமயத்தில் இந்த ஓவியம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு முட்டிக்கால் போட்டு ஒரு காலை தூக்குன மாதிரி ஒரு உருவம் காட்டப்பட்டிருக்கும், அதான் சகுந்தலை. அதுக்கு பின்னால் ஒரு மான் காட்டப்பட்டிருக்கும். அதாவது சகுந்தலை என்ன கருப்பொருள் அடிப்பில் வரையப்பட்டுச்சுன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் காளிதாஸ் என்பவர் தெரியும், வட இந்தியாவில் காளிதாசர். அந்த காளிதாசர் எழுதப்பட்ட சகுந்தலை என்ற காவியத்தில் சகுந்தலையின் பிரதான பாத்திரத்தை தான் இவர் கருப்பில் கொண்டு இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. அதே சமயத்தில் இதில் ஊடகத்தை எடுத்துக்கிட்டா அதை பிஸ்டல் வர்ணம், அதை கலைச்சோம், அதை பயணம் ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அதில் கலைமரபு வந்து என்ன பார்க்க போனால் கணவடி விவாதம். அதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும் ஹென்ரிமூரோட செல்வாக்கு இந்த ஓவியத்தில் கூடுதலாக காணப்படுது. சரியா? ஹென்ரிமூர் சொன்னால் அருபவாதம், அதாவது தலையை சின்னதாக உடம்பு பெருசாக வரைகிறது தான் அருபவாதம், அப்ஸ்ட்ராக்ட். அந்த பண்பு இந்த ஓவியத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், தலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும், உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும் போன்ற பண்புகள் வந்து இதில் காணப்படுது. அப்போ இதில் வந்து ஹென்ரிமூரோட செல்வாக்கு ஓவியங்களில் கலைப்பாணி கலை சாயல் இதில் கூடுதலாக காணக்கூடியதாக அவங்களுக்கு விளங்கும். அதே சமயத்தில் இதில் ரேகை பயன்பாடு எடுத்துக்கிட்டால் தடிப்பமான ரேகை பயன்பாடு காட்டப்பட்டிருக்கு. அதாவது உருவம் வந்து இருபரிமாணத்தில் காட்டப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். தடிப்பமான ரேகைகளை பயன்படுத்தி கோடுகளை பயன்படுத்தி இந்த ஓவியம் வந்து இருபரிமாணத்தில் காட்டப்பட்டிருந்தாலும் அதுக்கு தீட்டப்பட்ட வர்ணத்தில் வந்து முப்பரிமாணத்தன்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. அதே சமயத்தில் இந்த உருவத்துக்கு பின்னணியில் வந்து பாருங்க, பச்சை நிற வர்ணம் வந்து இலேசான பச்சை நிற பயன்பாடு வந்து அந்த சித்திரத்தை முழுமையாக பயன்படுத்தப்பட்டு தீட்டப்பட்டுள்ளது. இது ரேகை பயன்பாடு வர்ண பயன்பாடு வரதான் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வந்து இந்த ஓவியத்தில் வந்து கோடுகள், உருவங்கள் மற்றும் வர்ண பயன்பாடு நூலாக அந்த சகுந்தலை என்ற உள்ளார்ந்த உணர்வு வந்து வெளிப்படும் வகையில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. இது முக்கியமான ஒரு ஓவியம் ஆகும். அடுத்து, வழக்கமாக சிற்பங்களை செய்வதற்கு மரங்கள், கற்கள் மற்றும் சீமேந்து, சுண்ணம்பு போன்ற மூலப்பொருளை செஞ்சு தான் நம்ம ஒரு சிற்பத்தை செய்த நம்ம காணக்கூடியதாக படிச்சிருக்கோம். அதே சமயத்தில் ஏமா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலைஞர். என்னன்னா, அவர் வந்து சூழலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் போத்தல்கள், பிளாஸ்டிக் குழாய்கள் அதை பயன்படுத்தி ஒரு சிற்பத்தை செய்கிறாரு. அதுதான் மனிதனும் நாயும் என்ற சிற்பம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மனிதனும் நாயும் என்ற சிற்பம் எப்படின்னா, அதாவது முன்னாங்கல்களை ரெண்டையும் மேலே தூக்கி பின்னாங்கல்களை கீழே ஊன்றி நிற்கிற மாதிரி ரெண்டு நாய்கள் காட்டப்பட்டிருக்கு. அது பக்கத்தில் ஒரு மனிதன் வந்து இப்படி கும்பிடுற மாதிரி ஒரு சிற்பம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒழுங்கமைப்பு எடுத்துக்கிட்டா அந்த மனிதனை வந்து சின்ன உருவமாகவும் அந்த நாயை வந்து கொஞ்சம் உயரத்தில் பெரிதாகவும் காட்டப்பட்டிருக்கு. சரியா? இப்படிதான் அந்த சிற்பம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இதுல கலைமரபுன்னு எடுத்துக்கிட்டா அதுல கண்ணடி பண்பு மாதிரி கொஞ்சம் காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் சின்ன முக்கோண மாதிரி பண்புகள் அந்த சிற்பம் காட்டப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இதை பத்தி சொல்ல போனா அதோட உணர்வு வெளிப்பாடு பார்க்க போனா, அதாவது
உட்புதைந்த தன்மை, உடல் உட்புதைந்த தன்மை, அந்தமை தன்மையில அந்த சிற்பம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இவ்வளவு தான் ஏமாறு செய்த சிற்பமாகும் ஓவியம் வந்து சகுந்தலையாகவும். இது தொடர்பான வினாக்கள் பரிசில் எவ்வாறு வச்சாலும் பாப்பாடு சிற்பம் ஓவியமாக இருக்கட்டும், அது தொடர்பான வினாக்கள் கடந்த கால பரிசில் எவ்வாறு வந்துகிட்டு இருக்குன்னா, கடந்த 2017 ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதாவது வரைந்த சகுந்தலை படத்தை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க, படத்தில் காட்டப்பட்டுள்ள படத்தின் பெயர் என்னன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. சகுந்தலை என்ற வினா அதான் விடை. 2018 ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது நாயும் மனிதரும் என்ற ஒரு கழிவு பொருளை கொண்டு செய்யப்பட்ட சிற்பத்தை செய்த கலைஞர் யார், ஏமார்க் போன்ற வினாக்கள் வந்த வண்ணமே காணப்படுகிறது. அது கடந்த 2018 வந்த கேள்வி. ஸோ கடந்த 2 வருடங்களாக கேள்வினும் வரல. ஸோ இனி வரும் காலங்களில் எதிர்வரும் காலங்களில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதாவது எதிர்வரும் காலங்களில் இது தூரமாக வினாக்கள் எவ்வாறு பரிசு வரும்னு சொல்லி நாங்கள் யூகிச்சிருக்கோம். ஸோ அந்த வினாக்கள் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று வந்து சிதற பாடத்தில் உங்களுக்கு தெரியும், 40 வினாக்கள் எழுத்து பரீட்சை, அதில் வந்து தொடர்புப்படுத்தல் பொருத்துதல் வினா போன்ற வினாக்களாக வரலாம். அதாவது மேலே சகுந்தலை என்ற படத்தை கீழே மனது நாய் என்ற படத்தை கொடுத்துட்டு சகுந்தலை படம் மேலே இங்கே இருக்கும், மனது நாய் படம் இங்கே இருக்கும், ரெண்டையும் இணைப்பதன் ஊடாக இணைக்கிற மாதிரி கேள்விகள் வரலாம். அதே சமயத்தில் இல்லாட்டி படத்தை கொடுத்துட்டு கேட்கலாம், படத்தின் பெயர் என்னன்னு கேட்கலாம். இல்லாட்டி பிளாஸ்டிக் போத்தல்கள், பிளாஸ்டிக் குழாய்கள் போன்ற ஊடகத்தை பயன்படுத்தி சிற்பம் செய்த சிற்பி யார், கலைஞர் யார் போன்ற வினாக்கள் வரலாம். இப்போ இவ்வாறான வினாக்கள் எதிர்வரும் காலங்களில் வரலாம். அல்லது மிகப்பெரிய கேள்வி வரலாம், அதாவது ஒரு ஓவியத்தை கொடுத்துட்டு சகுந்தலை ஓவியத்தை கொடுத்துட்டு இனம் காண்க, கலைஞர், ரேகை பயன்பாடு, வர்ண பயன்பாடு, ஒழுங்கமைப்பு போன்ற வினாக்கள் வரலாம். ஸோ ஏமாறு தொடர்பான வினாக்கள் இவ்வாறு தான் பரிசில் வந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இது போன்ற வினாக்கள் வரலாம். ஸோ அந்த இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஏமாறு என்ற ஓவியத்தை தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதா இருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.